அராஜகங்களை அளிப்பவர் யார் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எல்லா வகையான அராஜகங்களும் எல்லா வகையான அராஜகங்களையும் ஒரு கசிக்கு புடிந்து விடுவான். அப்போ அவருடைய தலைவன் இறங்குறான், இறங்க போகிறான், வருகின்றான், வந்துக்கிட்டு இருக்கிறான். ஆக அவன் இறங்காமல் பஞ்சபராதிகள் எல்லாம் வாழ முடியாது. இப்போ வலிமை உடன் தான் வாழலாம். அப்போ என்ன பத்திரிப்பெண்டியர்கள், பக்தர்கள், சான்றோர்கள், ஏழை எளிய மக்கள் இன்று வாழ முடியவில்லை. என்ன ஏற்படுமோ, என்ன ஏற்படுமோ என்று பயந்து பயந்து சாகிறார்கள். அந்த அளவுக்கு அராஜகம் தலைவிரித்து ஆடுகிறது. பயப்படாதே, என் வேலுப்படை உள்ளது, என்னை முருகாயினு அழைத்து போறடா. அவன் எவனாய்தான் சரி, அவனுடைய முனைப்பு உடைப்பேன். இன்னும் உனக்கு நெருங்கினால் அவனையே எதை வேணாலும் நாங்கள் செய்வோனர். ஆக அந்த ஆற்றல் புரிஞ்சு ஆசான் வந்துக்கிட்டு இருக்கிறான், வரப்போகிறான், வந்துக்கிட்டு இருக்கிறான், வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் அது உறுதி எனக்கு சரியில்லை. எந்த காரணம் எனக்கு தெரியும், உள்ளே இருக்குது, மனசுகள் இருக்குது, ஆனால் வெளியே சொல்லறதுக்கு முடியாது. ஏன்னா அரிய மரப்பொருளை வெளியே சொல்லாமல் இருக்குனாரு. அவர் சொன்னார், அறுமறை சோறும் அறிவுலான் செய்யும் பெருமறை தானைக்கு நடக்கிறார் வள்ளுவன். அறுமறை சோறும் அறிவுலான்னார். அரிய ரகசிய பொருளை மனதில் வைத்து கொள்ளாமல் சோர்ந்து வெளிப்படுத்தினாலும் அது உனக்கு ஆபத்து சொன்னார். ஏதோ சில விஷயம் சொல்லியிருக்கிறேன், இந்த பெரிய பெரிய ரகசியம் உள்ளே இருக்குது, ஆனால் இப்போ சொல்லக்கூடாது, இன்றைக்கு சொல்கிறது காலமில்லைன்னு சொல்லி இந்த துறையில் முன்னேற்ற மக்கள் ஒரு காலையில் ஒரு முறை அகத்தியசான போது ஏக்கு கூப்பிடன்னு. அட, குடும்ப பிரச்சனை இருக்கியா, நான் ஞானம் கிடக்கிறியா, அது எனக்கு தேவையில்லை. இப்போ நான் ஞானம் வாங்கிட்டு என்ன செய்ய போகிறேன், அது ஞானம் இருக்கட்டும், முத குடும்ப பிரச்சனை தீரணும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் விலைவாசி ஏறுது, மனசு தடுமாறுது. இப்போது நிம்மதியை வாழ முடியல. 160 முதல்ல 1960 45 50 60% இருந்துச்சு நடுத்தர வர்க்கம். 60 இப்போ ஒரு படிக்கு பெரிய குறைஞ்சி நடுத்தர வர்க்கம் வறுமை கோட்டுக்குள்ள வந்துட்டான். அப்போ வறுமை கோடு என்னென்னு கேட்டான். வறுமை கோட்டுனா உணவுக்கு உத்தரவாதமில்லை, உடைக்கு உத்தரவாதமில்லை, வீட்டுக்கு உத்தரவாதமில்லை, வேலைக்கு உத்தரவாதமில்லை. இதெல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவன். அப்போ உணவுக்கு உத்தரவாதம் இருக்குது, உடைக்கு உத்தரவாதம் இருக்குது, வீடு இருக்குது, வேலைக்கு உத்தரவாதம் இருக்குது. ஏன்னா நடுத்தர வர்க்கம்னா இப்போ அப்படியே குறைஞ்சிட்டு வருது. சில ஊர்கள் அது ஒரு பகுதி மட்டும் நல்லா இருக்கிறான், ஒரு பகுதி மட்டும் நல்லா இருந்துக்கிட்டுருக்கான், ஒரு பகுதி மட்டும் நல்லா இருந்துக்கிட்டுருக்கான். ஆனால் எல்லோரும் நல்லா இருப்பதற்கு ஆசானம் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் கேட்கணும். இந்த புனிதமான ஆசானம் ஞானயுகம் கல்கியுகம் ஆவதென்ன அதர்மாத்தாளர், கல்கியுகம் ஆவதென்ன அதர்மாத்தாளர். அதர்ம நாளுக்கு நாள் மிகுச்சிட்டே போச்சுன்னா அப்போ தான் கல்கி தலைவன் வருகிறான். கல்கி தலைவன் யார் கேட்டால் அது முதுபுரிய தலைவன் ஆசான் ஞான முடிந்தது தான் வருகிறான் வந்து கொண்டே இருக்கிறான். கல்கியுகம் ஆவதென்ன அதர்மாத்தாளே. ஏன்டா அத தலைவனே, அவனா ஆசான் ஞான முடிந்தது பேசாமல் இருப்பார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.